ஹைட மச்சான்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஃபோஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்கண்டிஷ்னல் லவ். அதோட ஃபோர்த்து பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஜிமினும் ஜாங்கோக்கும் மீட் பண்ணி பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ ஜிமின் வந்து ஜேகே கிட்ட உனக்கு ஏன் கேர்ள்ஸ்னால் பிடிக்க மாட்டேங்குது சொல்லி கேட்குறான். அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிருந்தோம், இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிமினும் ஜாங்கோக்கும் அந்த ஸ்வீட் பியர் குடிச்சிட்டே அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டே தான் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது ஜிமின் வந்து ஜேகே கிட்டே உனக்கு எதனால் ஜேகே கேர்ள்ஸ்னால் பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ ஜேகே அது வந்து ஆமாம் இப்போயே நீ இதை கேட்குறா? இல்லை இல்லை சும்மா தான் ரொம்ப நாளாக நானும் கேட்கணும்னு நினைப்பேன், ஆனாலும் நீ கேட்டால் ஏதாச்சும் நினச்சி பியோ சொல்லிட்டு தான் கேட்காம இருந்தேன். இன்றைக்கி நான் கேட்குறேன்ல சொல்லு. சரி சொல்கிறேன். எனக்கு அம்மா இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட இவ்வளோ வருஷமாக சொல்லியிருந்தேன், ஆனால் அது உண்மை இல்லை. உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே என் அம்மா வந்து வேற ஒருத்தவங்களை ஆல்ரெடி லவ் பண்ணி தான் எங்கள் அப்பாவை கட்டாய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னையும் என் அப்பாவையும் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் எங்கள் அம்மா பட்டிக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் அப்பா அதுக்கப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பெரியவர் அப்படிங்கிறனால குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் குட்டி பையன், எனக்கு என்ன தெரியும், என்னை பார்த்துக்க இங்கே யாருமே இல்லை, அப்போ இருந்தே தனியாக இருந்தவன். ஸோ எனக்கு தனியாக இருந்து என் அம்மா ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அதுக்கப்புறம் என் அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. அப்போ கூட என் அம்மா என்னை ஒரு டைம் கூட வந்து பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் அம்மாவை விட்டு பிரியறதுக்கு. என்னால் அவங்கள மறக்கவும் முடியல, அவங்க இல்லாமல் என்னால் இங்கே இருக்கவும் முடியல. போயிருந்தே மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவம் மட்டும்தான் வருது, ஏன்னு தெரில. ஆனால் எனக்கும் தெரியும் எல்லா கேர்ள்ஸும் அப்படிலாம் சொல்லிட்டு, இருந்தாலும் அப்படி நம்மளை இன்னொரு டைம் விட்டுட்டு போகிற மாதிரி யாரையுமே மீட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இப்போ வரைக்கும் எந்த கேர்ள்ஸ் கூடயும் பேசாமல் இருக்கேன். அப்போது ஜிமினு, அப்போ ஏன்டா இதை என்கிட்ட கூட சொல்லாமல் இவ்வளோ நாள் மறைச்சேன், நான் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் இந்த விஷயத்தை நான் எப்படி உன்ட்ட சொல்ல முடியும் சொல்லு. சொன்னால் நீ என்னை விட்டுட்டு போயிருன்ற பயம், அதனாலே சொல்ல மறைச்சு. ஆனால் இப்போ உனக்கு புரிஞ்சுக்கிற ஏஜ் இருக்கு இல்லையா, அதனால தான் இப்போ நீ கேட்டதுமே சொன்னேன். சரி இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததுக்கு சாரி. சார் இப்போதைக்கு இதை பற்றி கேட்குறீங்க, சார் ஏதாச்சும் பொண்ணுங்க கூட பேசுகிறீங்களா என்ன? அது என்கிட்ட சொல்கிறதுக்கு இது பயப்பட்டு இப்படி கேட்குறீங்களா என்ன? எது பயமா? நான் எதுக்கடா உனக்கு பயப்படணும்? நீ என்ன பண்ணிடப்ப சின்ன பையன், உனக்கு நான் பயப்படணுமா? அப்படியெல்லாம் பயப்படலையே, சும்மா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால கேட்டேன். ஓ அதனால தான் கேட்டியா? டே ஒழுங்காக சொல்லு, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மையாகவே நீ எந்த கேர்ள்ஸ் கூடயும் பேசலையா என்ன? சுத்தமாக இது வரைக்கும் எந்த கேர்ள்ஸ் கூடயும் பேசாமல் தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு. நீ மேலே கோவப்படக்கூடாது சரியா? ஏ சொல்கிறா. இல்லை இன்னைக்கு நம்ம கிளாஸில் யோன் இருக்கா தெரியும்ல? ஆமாம் இருக்கா. அவள் கூட தான் இன்னைக்கு நான் பேசினேன் அப்படின்னு சொன்னதுமே ஜாங்குக்கு லைட்டாக வந்து கோவமாக மூஞ்சி வச்சுட்டு முறைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஏய் நான் தான் சொன்னேன்ல கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் அது எப்படா, நான் லீவ் போட்டு அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக பொண்ணும் கூட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஜாங்குக்கு வந்து ஜிம்மினை அடிக்க வரான். அப்போ ஜிம்மினு, ஹே இருறா நான் இன்னும் சொல்லி முடிக்கலையே. சொல்லு சொல்லு, அதுவும் கரெக்டு தான், அப்போ தான் நான் மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லாத்துக்குமே சேர்த்து அடிக்க முடியும். டே அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் போ. ஹே நீ ரொம்ப சின்ன குழந்த மாதிரிலாம் நடிக்காத, மூட்டு சொல்கிறா. அடைச்சை இதுக்கு நான் முதலே சொல்லியிருக்கலாம். இல்லைடா நானும் யோனும் வந்துட்டு உன்னால் தான் வந்து நாங்கள் ஃப்ரெண்டானோம், எதுக்கு நான் லீவ் போட்டதுக்கா? அதுவும் ஒரு காரணம், இன்னொன்று என்ன காரணம் அப்படின்னா நீ எனக்கு கோக் கேட்ட ஞாபகம் இருக்கா? ஆமாம் அதில் கூட பேப்பர் விழுந்து கிடந்துச்சு. அந்த பேப்பர் வந்து வேறு யாரும் தூக்கி போடல, ஏன் தான் தூக்கி போட்டா? அது விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் சமாளிக்கிறதுக்கு எதோ ட்ரை பண்ணா,
ஆனால் உன் முன்னாடி நானும் காட்டிக்கிட்டா நீ அவளை திட்டுவேன் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிட்டு நான் வந்து அவளை தனியாக டீல் பண்ணேன். அந்த டைம் தான் அவள் என்னோட ஃப்ரெண்டானோ. பரவாயில்ல, யோன் ரொம்ப நல்ல பொண்ணு தான் போல அப்படின்னு சொன்னதுமே ஜாங்குக் சைட்லேருந்து மறைச்சிட்டு, எது நல்ல பொண்ணா ஆ, இன்னொரு டைம் சொல்லி பார்ப்போம், இங்கே பாரு இங்கே பாரு அப்படிங்கிறான். ஜிமின் வந்து அப்படியே திரும்பிட்டே வரான். ஏய் நெல்டா நல்லவனி, என் முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நினச்சிட்டு இப்போ நீ வந்து அங்கே நான் இல்லாத டைம் என்னென்ன வேலை பண்ணியிருக்க, ம் சொல்லுடா சொல்லு, இன்னும் என்னென்ன பண்ண சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ நடந்த எல்லாமே சொல்கிறான். ஆக்சுவலி உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த மறுக்கொண்டு எல்லாமே சொல்லிடுறான். அவன் ஜாங்குக்கு எல்லாமே கேட்டுட்டு, ம் சரி ஓகே, அது உன்னோட விருப்பம், நீ பேசுகிறது பேசாமல் இருக்கிறது. இங்கே பாரு, அவள் வந்த ஃபஸ்ட்டு டேவே நீ என்னை அவாய்ட் பண்ணியிருக்க, அதுக்காக என்ன பண்ணுற அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக நீ என் கூட இருக்கும்போது நீ அவளை அவாய்ட் பண்ணுற, நீ பேசி என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் என் கண்ணு முன்னாடி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா நான் உன் கண்ணு முன்னாடி அவளை நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜாங்குக்கு வந்து சொல்லிடுறான். ஜிம்மின் வந்து, ம் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஒன்று பேச வேணான்னு சொல்லிடுவேன்மோன்னு பயந்துட்டேன் நான். சேச்சா பேச வேணாம்லாம் சொல்ல மாட்டேன் நான், அந்தளவுக்கு கிட்டவன் கிடையாது. மேபி நீ லவ் பண்ண அப்படின்னா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே ஜிம்மினை பார்த்துட்டே போயிடுறான். ஏய் நில்ரா என்ன சொன்ன ஆ என்ன சொன்ன சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே ஜிம்மின் வந்து விளையாட்டுக்கு தான் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுக்கிட்டே போகிறான். அப்படியே ரோட்டில் ரெண்டு பேருமே சண்டை போட்டே போகிறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு அப்படியே போயிடுது. ஜாங்குக் மனசில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிமின் கூட பேசின ஃபஸ்ட்டு டேவே வந்து அவன் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா, எப்படியும் ஜிமினை நீ நம்ப முடியாது, எல்லா டைமும் நம்ம கூட இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக ஃபீலிங் இருக்குது அவனுக்கு. ஆனால் அது ஜிமின்கிட்ட காட்டிக்கவே இல்லை அந்த அன்னைக்கு. ஸோ அவன் மைண்டு ஃபுல்லுமே அப்செட்டாக இருக்குது. அவன் வீட்டுக்கு வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறான், எனக்காக நீ இருந்தது நீ மட்டும்தான், இப்போது உனக்காகனு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கல்ல, இப்போது நான் தனியாக தான் இருக்கேன்ல. அன்றைக்கி என் அம்மா என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காமல் விட்டுட்டு போனாங்க, எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிருவியோ, எனக்கு பயமாக இருக்குது ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் அவனும் சேர்ந்துடுத்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அப்படி பேசிக்கிறான் அவன் பாட்டுக்கு. ஸோ இன்றைக்கி வேறு ஜிமின் வேறு ஞாபகப்படுத்தினா இல்லையா அவங்க அம்மாவை, அதனால் அவங்க அம்மாவோட ஞாபகத்துலேயே வந்து அப்படியே நினச்சிக்கிட்டே பழசெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறான். ஸோ அந்த அன்னைக்கு நைட் அப்படியே போயிடுது. ஜாங்குக்கு வந்து சரியாக தூக்கமே வரல. ஜிமினுக்கும் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட பேசினது, நடந்து வர்றப்ப இந்த குழந்தை மாதிரி தண்ணியில் சண்டை போட்டது மழை தண்ணியில், இதெல்லாம் நினச்சி பார்த்து அவனுக்கும் வந்து சரியாக தூக்கம் வரல. அந்த அன்னைக்கு நைட் அப்படியே போயிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இங்கே ஜாங்குக் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் போயிருந்ததுனால அவனுக்கு ஃபீவர் விட்டுறது. ஸோ அவனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஜிம்மினுக்கு முன்னாடியே கிளம்பி ரெடி ஆகி அவனோட வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கான். ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மின் மனசில் ஒரே சந்தோஷம், அப்பாடா இன்றைக்கும் ஜாங்குக்கு வரமாட்டான், அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக யோன் கூட செமையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு செம்ம ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்கான். நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஜாங்குக்கோட வீட்டில் வந்து ஜாங்குக் நிற்கிறத பார்த்துட்டு, ஐயையோ என்ன இவன் எனக்கு முன்னாடியே ரெடியாகி நிற்கிறான், அப்போனா இவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரானா, அச்சோ அப்போ நான் இன்றைக்கி யோன் கூட பேச முடியாதா அப்படின்னு ஒரே செகண்டில் முகம்லாம் சோர்ந்து போயிடுது அவனுக்கு. ஆனால் அதை அப்படியே வெளியே காட்டிக்காமல் அவன் பாட்டுக்கு ஏதோ சும்மா நார்மலாக நடந்து வர மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஜெக்கி வந்ததுமே ஜிமினோட ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். டே என்னடா நான் இன்றைக்கி வரமாட்டேன், யோன் கூட செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்திருப்ப போல், இப்போ என்னை பார்த்ததுமே ஃபேஸ் அப்படியே மாறி போச்சு அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜிமினு, டே என்னடா அப்படி சொல்லிட்டேன், சே காலையிலே மைண்ட் அப்செட் பண்ணிட்டடா ஐயோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கு ஜேகே, ஏது நீ டே கேடி உன்னை பற்றி எனக்கு தெரியாது நினச்சியா, நான் யார் தெரியுமா, உன் லவர் கிடையாது உன் ஃப்ரெண்டு, ம் நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ எதையும் என்கிட்ட மறைக்க ட்ரை பண்ணாத, மூட்டு வா, ஃபீலிங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். ஏ அப்போ நான் யோன் கூட பேசலாமா உன் முன்னாடி, டேய் அதான் நேற்றே சொன்னல என் முன்னாடி மட்டும் பேசாதா சொல்லி, ஏண்டா
யோ, நீ நினைக்கிற மாதிரி பிள்ளைலடா, அவர் ரொம்ப நல்ல பிள்ளைடா. நீ வேணா ஒரு டைம் பேசிப்பாரு, உனக்கே பிடிக்கும் அப்படின்னு ஜிமினின்னு பல்ல கட்டிகிட்டே சொல்கிறான். ஜாங்கோக்கு இதை கேட்டதுமே டென்ஷன் ஆகி, என்னடா சொன்ன, ஆ ஆ என்ன சொன்ன, நான் அவகிட்ட பேசணுமா, நான் எதுக்குடா பேசணும், நீ பேசுகிறதே தப்பு, இதில் என்ன வேற பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். டே டே டே, நான் சும்மா தாண்ட சொன்னேன், ஏன்டா இவ்வளோ கோவப்படுற, சரி சரி நீ ஒன்றும் பேச வேணா, அவளை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை அவனோட ஷர்ட்லேருந்து எடுத்துடுறான். எடுத்துட்டு ஜிமின் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறான். அப்போ ஜேகே வந்து, டே ஜிமினா நீ சரியில்லடா அப்படின்னு சொல்லி ஜாங்குக் மனசுலேயும் நினச்சிட்டு அப்படியே அவனும் சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்புறம் கிளாஸில் வந்ததுமே வந்து இங்கே ஜிமின் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து உங்களை பார்த்துட்டு சிரித்த முகத்தோட ஹாய் அப்படிங்கிறான். நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ஹாய் சொல்லி காட்டுறீங்க, கை தூக்குறீங்க. அப்போ பின்னாடி வந்து ஜாங்குக்கு வரதை பார்த்து அப்படியே அந்த கையை மெதுவாக இறக்கிட்டு யாரோ மாதிரி எங்கேயோ பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜிமினை வந்து உங்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுறான். ஏன்னா அவனுக்கும் தெரியும் இல்லையா ஜாங்குக்கு பின்னாடி வரான் சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் போய் உட்காந்துடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஜாங்குக்கும் பின்னாடியே உங்களை பார்த்து மறைச்சிக்கிட்டே போகிறான். நீங்கள் உடனே வந்து அவனை பார்த்ததுமே சடனாக திரும்பி, ஐயே என்ன இவன் முறைக்கிறான் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கண்டுக்காத மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜாங்குக்கு போய் அவனோட டெஸ்கில் வந்து அவனோட பேக் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறான். அப்போது அவன் பேக் சைடில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ வந்து ஜிம்மினும் அவனுக்கு சைடாக தான் இருக்கான். நீங்கள் வந்து ஜிம்மினை பார்த்து என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலேயே கேட்குறீங்க. அதுக்கு அவன், ஷோ இப்போ எதுவும் கேட்காத, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சைகையிலே சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நீங்களும் சரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு திரும்பிடுறீங்க. கரெக்டாக நீங்கள் திரும்பினதுமே ஜாங்குக்கு ஜிமினை பார்த்துட்டு, டே நான் தான் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன், என் முன்னாடி அவள் கூட பேசாதுன்னு சொல்லிட்டு, என்ன சைகையில் பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா சொல்லிட்டு அவன் மண்டையிலேயே ரெண்டு கொட்டிகிட்டே அப்படியே பக்கத்தில் உட்காடுறான். ஏய் சாரிடா சாரிடா சொல்லிட்டு ஜிமினை கத்திட்டே, சரி நீ பேச மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போயிடுது, கிளாஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் டைமில் கரெக்டாக நீங்கள் ஜிம்மினை திரும்பி பார்த்து பேசுவோன்னா சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜேகே, டே வாடா போய் ஏதாவது சாப்பிட்றக்கு வாங்கிட்டுலாம் சொல்லி கூப்பிட்றான் ஜிம்மினை. ஜிம்மின் வந்து, ஐயோ இதாடா நேற்றுலேருந்து ரொம்ப நடந்து நடந்து காலெலாம் வலிக்குது, நீ வேணா போயிட்டு வாயே அப்படிங்கிறான். ஜாங்குக்கும் இவன் உண்மையை தான் சொல்கிறான் போல நினச்சிட்டு, சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். நீங்கள் இங்கே ஈனு பல்ல கட்டிகிட்டே ஜிமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, ஜிமினா என்னதான் கால வெளி இருந்தாலும் முதல்ல நீ நான் கூப்பிட்டா வருவேல, இப்போ என்ன அப்படிங்கிறான். ஜிமினு, டே 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 பழைய வாங்காதரா, சத்தியமாக கால் வலிக்குதுரா, நான் வரலடா, நீ போயிட்டு வாடா அப்படிங்கிறான். ஜேகேவும், சரி ஓகே விட்டலாம், பேசி தொலைகிட்டு சொல்லிட்டு, சரி சரி இங்கே இருந்து தொலை, நானே போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடறான். அவன் போன ஸ்பாட்டில் நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட, டே என்னடா ஜாங்கோ கிட்ட ஏதாவது சொன்னியா, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஏன் கேட்குற, நான் சொன்னேன் அவன் நான் இல்லாத டைம் நீ என்னமோ பண்ணிக்கோ, என் கண் முன்னாடி மட்டும் பேசாத சொல்லியிருக்கான் அப்படின் சொல்லிட்டு சொல்கிறான். ஐயோ கடவுளே, ஏன்டா இந்த ஜாங்குக்கு இப்படி இருக்கானோ, அவனை பார்த்தா எப்படி இருக்கான், ஆனால் பாரு ஒரு பொண்ணு கூட கூட பேச மாட்டேன்றான், வேஸ்ட்டு உன் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஜிமின்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜிமினும், சரி சரி அதை விடு, உன் பர்த்டேலாம் எப்படி போச்சு, நீ என் கூட தானே இருந்த, அப்புறம் என்னடா என்ன தாவா என்ன சொன்ன ஆ அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் முடி பிடிச்சி எடுக்க வரான். டே இல்லைடா நீ சைக்கோவா, நைட்டு தானே நீயா தானடா டீ போட்டு கூப்பிட்ட, அப்போ நான் கேட்டப்போ வந்து சேம் ஏஜ் தானே அப்படின்னு இப்போ மட்டும் என்னடா ஆ அப்படிங்கிறீங்க. இப்போ கிளாஸில் இருக்கும்போது எப்பயும் ஜிமின்னு சொல்லி பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடணும், நீ டாலாம் சொன்னால் பல்லாடிச்சுட்டுருவே அப்படிங்கிறான். ஏன் ஏன் நான் கூப்பிடுவேன், நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் அப்படி தான் கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. ஏய் வேணாயோ கிளாஸ்ன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறான். என்னடா பண்ணுவா ஆ அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து எந்திரிக்கிறான், எந்த உடனே நீங்கள் டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்து உங்களை துரத்திக்கிட்டே வரான். சில இருக்க எல்லாருமே உங்கள் ரெண்டு பேரையும் தான் பார்க்குறாங்க. ஜாங்குக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜிமினுக்காகவும் சேர்த்து வாங்கி வச்சுட்டு கையில் எடுத்து வந்துட்டுருக்கான்.
உள்ளே வந்து பார்க்குறான். கிளாஸே உங்களை ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஆட்டம் போட்டிருக்கீங்க. ஜாங்கோக் உங்கள் ரெண்டு பேருமே பார்த்ததுமே வந்து மண் அகாஞ்சு போய் அப்படியே அந்த ரியாக்ஷனோடு அப்படியே நிற்கிறான். ஜெமின் உங்களை துரத்திக்கிட்டே வரப்ப கரெக்டாக ஜாங்கோக் பக்கத்தில் போகிறப்ப ஜெக் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜிமினோட ஷர்ட்டை அவனோட காலரில் ஒரே ஒரு விரலை வச்சு இழுத்து பிடிச்சிக்கிறான். அப்போ டக்குனு திரும்பி பார்க்குறான் ஜிமினு. பார்த்ததுமே ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டே அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறான். வாடா வா, நல்லவனே வா, என்கிட்ட கால வலின்னு சொன்ன நான் போன ஸ்பாட்டில் இங்கே ஓடி பிடிச்சா விளாட்றா சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு விரலோட அந்த ஷர்ட் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய் தனியாக கூட்டிகிட்டு போய் அவனை அடி அடி நடிக்கிறான். ஏண்டா நல்லவனே, நான் போனதுக்கப்புறம் அவள் கூட விளாட்ற, அதுக்காக பொய்யா சொல்கிற, எங்கிட்டயே போய் சொல்கிறியா நீ அப்படியே சொல்லிட்டு அவனுக்கு வலிக்காத மாதிரி அடிச்சுட்டே இருக்கான். ஜிமின் வந்து ஆ வலிக்குதுரா வலிக்குதுரா, நான் பாவம்ல உன் ஃப்ரெண்டில் இப்போ தான் தெரியுதா ஃப்ரெண்டுன்ட்டு, ஆனால் நீ அந்த மாதிரி நடந்துக்கலையேடா நாயே சொல்லிட்டு திரும்ப வாயிலே ரெண்டு குத்து குத்துறான். ஜிமின் பாவமாக அடி வாங்கிட்டே இருக்கான். ஜாங்குக்கு வந்து இங்கே பாரா, இங்கே ஒரு டைம் இந்த மாதிரி பொய் சொன்னேன்னு வைய, சோத்தில் ஸ்ட்ரைட்டாக விஷம்தான் வைப்பேன், உனக்காக வாங்கிட்டு வர ஸ்நாக்கில் விஷம் கலந்து வச்சதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுமே ஜிமின் வந்து அவனோட வாயில் கை வச்சுட்டு, வாட் என்ன சொன்ன நீ, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆன மாதிரியே அந்த ரியாக்ஷனோட கீழே செவத்தில் சாஞ்சு உட்காந்துக்கிறான். சே ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பட்றா, உனக்கு எப்பட்றா எனக்கு கொள்கிற அளவுக்கு மனசு வருது ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஜாங்குக்கு வந்து டே இங்கே பாருறா, நீ என்கிட்ட எந்த அளவுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக நடந்துக்கிறியோ அந்தளவுக்கு நானும் உண்மையான ஃப்ரெண்டாக நடந்துப்பேன், நீ கொஞ்சம் மாறிட்டேன் அப்போ நானும் டெவலாக மாறிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் போயிடுது. ஜிமின் கண் சாரி ஜாங்கு கண்ணில் வந்து மாட்டாமல் ரெண்டு பேருமே வந்துட்டு மறைமுகமாக விளையாடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே இருக்கிறதும், சேகே கரெக்ட் டைமுக்கு உள்ளே போந்து டெவில் ரேஞ்சுக்கு ஜிமினை போட்டு அடிக்கிறதும் இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போயிடுது. அதே மாதிரி ஜிமின் கூட நீங்கள் ஒரு நாள் நல்லா விளையாடிகிட்டே இருக்கீங்க, அவனை அடிச்சுக்கிட்டே விளையாண்டுருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஜேகே வந்துடுறான். ஜேகே வந்ததும் உடனே ஜிமின் ரொம்ப நல்ல பையனா மாதிரி ஜேகே கூட சேர்ந்து போய் உட்காந்துக்கிறான். அவன் போய் அப்படி உட்காந்த உடனே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு பையன், உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நின்று, ஐயோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியே வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் ஏதோ வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் வந்து உங்களை ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இருந்தும் சரி என்னமோ சொல்ல கூப்பிட்றானே சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூடவே சேர்ந்து வெளியே போகிறீங்க. கிளாஸுக்கு வெளியே அந்த வாசல்கிட்டே கரெக்டாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஜிமின் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கான், என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டே தான் இருக்கான். நீங்கள் அவன் பக்கத்தில் போய் நின்று, ஆ சொல்லுடா எதுக்கு கூப்பிட்டேன், யோ நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று, நான் அவனை ஆல்ரெடி லவ் பண்ணுறேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ வரைக்கும் என்னை லவ் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என் முன்னாடி தயவு செஞ்சு மற்ற பசங்களோட க்ளோஸாக இருக்காத, எனக்கு அவனுங்களை பார்க்க பார்க்க ரொம்ப கோபமாக தான் வருது, அதனால் நீ என் கண்ணு முன்னாடியாச்சும் மற்ற பசங்களோட பேசுகிறது கம்மி பண்ணிக்கோ, அவனுங்க ஒன்று தொட்டு பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லி சொல்கிறான். நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு நான் மற்ற பசங்களோட பேசும்போது தான் உங்ககிட்டயும் பேசினேன், ஆனால் நீ என்ன ஸ்பெஷலாக வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீ வெளியே போடா, என்னையெல்லாம் சொல்லாத அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னடி சொன்னேன், நான் வெளியே போகணுமா, நான் எதுக்கடி வெளியே போகணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் சரியா, நீ என்ன பண்ணலனாலும் நான் பண்ண வைப்பேன், நான் சொல்கிற மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு அவன் சொல்கிறது கேட்கும்போது கோவம் வருது. இருந்து நீங்கள் ரிலாக்ஸாக இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, நான் என்னோடய லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன் நல்லா ஜாலியாக, உன் பிரச்சனை என்ன இதில், நான் எப்படி இருக்கணும்னு ஜட்ஜ் பண்ணுறக்கு நீ யார் சொல்லு, என்ன தான் நீ என்னை லவ் பண்ணாலும் நானும் உன்னை திருப்பி லவ் பண்ணால் மட்டும்தான் நீ வந்து சொல்லணும், நான் உன்னை லவ் பண்ணலை சரியா, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு திரும்புறீங்க. நீங்கள் பாட்டுக்கு அவனை கண்டுக்காத மாதிரி அவன் எதோ சொல்ல வரான், டக்குனு நீங்கள் திரும்பினதுமே உங்கள் கையை அவன் டக்குன்னு பிடிக்கிறான். அவன் உங்கள் கை பிடிச்சுமே உங்களுக்கு செமையாக டென்ஷன் ஆகுது.
ஆல்ரெடி நீங்கள் இருந்த கோவத்தில் அவனை வந்து அடிச்சிடுறீங்க. நீங்கள் இங்கே அடித்த ஸ்பாட்டில் வந்து ஜிம்மின் என்னமோ பிரச்சனை சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்குறான். ஜாங்கோக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால டக்குன்னு ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு வேணாம் அப்படிங்கிறான். ஜிம்மின் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நிற்கிறான். சரி, இப்போ ஜிம்மின் அப்படியே நிற்கட்டும், நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும்னு சொல்லி வந்து சொல்கிறேன். சரி, இந்த நான் எஃப்எஃப் சொல்லும்போது இடையில வந்து ஜாங்குக்கும் ஜிம்மின் அப்படி சொல்லி மாற்றி மாற்றி பேர் சொல்கிறதுல வந்து ஏதாச்சும் பேர் மாற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ ஜிம்மின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜாங்குக்குன்னு, இல்லை ஜேகேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜிம்மின்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது கொஞ்சம் பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எனக்கே தெரியாமல் அப்படி வந்திருக்குமா இருக்கும். எங்கேயாச்சும் மிஸ்டேக் அப்படி வந்துருந்துச்சுன்னா சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, மறக்காமல் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. சரி, அவ்வளோதான். டட்டா, பைடா மச்சான்ஸ், லவ் யூ, சராங்கே.